ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது நடந்துருச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க, வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து தோற்று போயிட்டாங்க. ஸோ 10 லீக் மேட்ச் ஆடி 10லேயுமே ஜெயிச்சு 11வது மேட்சை பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேட்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தோத்துட்டாங்க. ஸோ அது வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று எல்லாருமே அழுதுருப்பாங்க, தோற்று வெளியாகி போகும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே அழுதுருப்பாங்க, ஸ்ராஜ் எல்லாமே அழுதாங்க. ஸோ வந்து ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேட் கமின்ஸ் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றிட்டாரு. 1.1 லட்சம் பேரை வந்து நாங்கள் 1 லட்சம் பேரோட கரகோஷத்தை வந்து சைலண்ட் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. 1.5 லட்சம் பேரோட சந்தோஷம், தூக்கம், அன்னைக்கான தூக்கம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நொறுக்கி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. ஸோ வந்து ஆரம்பத்துலேயே விக்கெட் எடுக்காததான் ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்தியா வந்து விக்கெட்டே எடுக்கலை. அப்புறம் ஹெட்டுன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் 6-4 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸோட மனசில் வந்து ஒவ்வொரு கண்ணீர் கண்ணீர்னு வச்சுச்சு. அந்த அளவுக்கு இது மாதிரி தான் இருந்துச்சு. போட்டியில் தோக்குறதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே விக்கெட் எடுக்கலை. சமியை பார்த்துப்பார், சமி பார்த்துப்பார்னு சொல்லி சமியை பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் பார்த்துட்டாரு. ஸோ கடைசி மேட்சில் பார்த்தீங்கன்னா கையை விட்டுட்டாரு. சமயம் வச்சு அடி புலம்னு புலந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. அதுக்கேற்ற பிச்சும் பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2003 தான் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச் எல்லாருமே பார்த்து 2 கிரிக்கெட்ஸ் யாருக்குமே தெரியாது. இந்தியா தோத்தா எப்படி வலிக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு 2 கிரிக்கெட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்ல்டு கப் பார்த்து. ஸோ ரொம்பவே தெரிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆஸ்திரேலியா பேட்டிங்காக இருந்தால் இந்தியா ஜெயிச்சிருக்கும்ல. எப்படி இருந்தாலும் இந்தியா தோத்துருச்சு. இப்போ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. வந்து வேறு வழி இல்லாமல் எது தான். அது இந்தியா வந்து அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். எப்போ வரும், 2024, 2025, 2026, 2027, 2027, அப்போ நான் என்ன எந்த நிலமையில இருப்பேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 4 வருஷம் வெயிட் பண்ணுவோம். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா மறுபடியும் திருப்பி வேர்ல்டு கப்பை அடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். என்ன ஒரு கஷ்டம்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதே கிரவுண்டில் தான் வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சாங்க. ஐபிஎல் ட்ராஃபியும் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஆசையில் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் சட்டை தான் ஜெயிச்சிருக்கு இங்கேயும். ஆனால் அது வேறு டீம் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆஸ்திரேலியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து தரமாக வெளித்தனமாக வந்தாடுவோம். இதுக்கப்புறம் நிறைய T20 மேட்ச்லாம் நிறையா வருது. ஸோ அதில் வின் பண்ணி நம்ம வந்து யாருன்னு காட்டுவோம். யாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி இந்தியானா யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அர்ஃபிங் ஆஃப் சார், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்தியா தோத்ததை பற்றி? இவெல்லாம் அழுதுட்டான் ரொம்ப, வெளியே தேம்பி தேம்பி அழுதான். சார் அவனுக்கு காரணத்தை சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். அர்ஃபினி சொல், இதான் வாயடைச்சு போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அவனாலே எதுவும் சொல்ல முடியல. நம்ம வந்து இப்போ தோத்ததுக்கு ஒரு காரணம் வந்து எல்லாருமே தேடி இருப்பாங்க. இந்தியா தோத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு மோடி தான் காரணம். மோடி வந்தனால தான் இந்தியா தோத்துருன்னு சொல்லிட்டு பழி அவமரத்துக்கு போட்ட வேண்டியதான். ஸோ மோடியால் தான் நம்ம இந்தியா தோத்துடுச்சு. ஸோ இது வீடியோ தோட முடிச்சுக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.